Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. Hi friends, in the video, the Tempest summary is going particular Act 2 la irundhu summary paakaporom. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம த டெம்பஸ்ட் அப்படின்ற பிளேவோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ரோல் இந்த பிளேயில் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அதில் கவர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன், நீங்கள் அதை விசிட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஆக்ட் டூவோடைய சம்மரி பார்த்தோம்ல. ஆக்ட் டூலேயே சீன் ஒன் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கிங் ஆலன்சோ அந்த டீமோடைய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, கிங் ஆலன்சோ இருக்காரு, அப்புறம் கிங்கோடைய கவுன்சிலர் வந்து கவுன்சிலர் இருக்காரு, அப்புறம் கிங்கோடைய பிரதரான செபஸ்டியன் இருக்காரு, அப்புறம் அவரு கூடயே வந்துட்டு ஆண்டோனியோவும் இருக்காங்க. ஸோ இவங்க நாலு பேரும் சேர்ந்தது ஒரு குரூப்பு. இந்த குரூப்பு அந்த ஐலாண்டில் வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கான்சலோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கிங்கான ஆலன்சோவை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ண இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, கிங் ஆலன்சோ அவருடைய பையன் வந்து மிஸ் ஆகிட்டான், எங்கே போனான்னு தெரியல அப்படின்றத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரி பண்ணிட்டு இருப்பாரு. அவரை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருப்பான். ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, செபஸ்டியன் வந்து இதை பற்றிலாம் ரொம்பவே ஒரி பண்ணிக்க மாட்டான். நம்மளுடைய கான்சலோ வந்து கிங்கை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறானோ அதையெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ரொம்பவே ரிடிகூல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங்கை வந்து அக்யூஸ் பண்ணுவார், என்ன அப்படின்னா, நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், நான் அப்போயே வந்து இந்த டியூனிஷ் அப்படின்ற பிளேஸுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் அட் த பிகினிங்கே சொன்னேன், பட் நீங்கள் வந்து அதை கேட்காம இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து எங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அக்யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த டைமில் யார் வராங்க அப்படின்னா, அந்த ஏரியல் அப்படின்ற அந்த ஆரி ஸ்பிரிட் வந்து வருது, வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் போட்டு அங்கிருந்து எல்லாரையும் வந்து தூங்க வச்சுருது. யார் ரெண்டு பேரையும் விட்டுருச்சு அப்படின்னா, ஆண்டோனியோ அண்ட் செபஸ்டியனை வந்து விட்டுருச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டோனியோ வந்து செபஸ்டியன் கிட்ட, இங்கே பாரு நீ வந்து இந்த தூங்கிட்டு இருக்க அந்த கிங்கை வந்து கொண்டுரு, கொண்டுட்டு அதுக்கடுத்தது நியூ கிங் ஆஃப் நேப்பல்ஸா, நியூ கிங் ஆஃப் நேப்பல்ஸா வந்து நீ மாறிடலாம், அதனால் வந்து அவர் இங்கேயே கொன்று, அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறான். ஆனால் செபஸ்டியனும் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஓகே நம்ம வந்து அவரை கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய ஸ்வாடை வந்து ட்ரா பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது திடீர்னு இதை பார்த்துட்டு இருந்த ஏரியல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு மேஜிக்கல் ஸ்பெல் போட்டு தூங்கிட்டு இருந்த கிங் ஆலன்சோவையுமே கான்சலோவையும் வந்து எழுப்பிட்டுறாரு. எழுப்பின உடனே கான்சலோ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்வாடை வச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாரு. அதே மாதிரி உடனே வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே உடனே இந்த செபஸ்டியன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஏதாவது ஒரு பொய் சொல்லி தப்பிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு வைல்ட் அனிமலோடைய அந்த ரோரிங் சவுண்ட் கேட்டோம், ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சவுண்ட் வந்துச்சு, அது வைல்ட் அனிமலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்க நம்மளுடைய கிங்கை வந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஸ்குவாட் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கான்சலோவுக்கு வந்து அவ்வளோவுக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் கிங் ஆலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவரு பெருசாக எந்த ஒரு டவுட்டுமே பட்டிருக்க மாட்டார். உடனே வந்துட்டு சரி ஓகே, என்னுடைய சன்னான கோஆர்டினேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்பார். கேட்டவுடனே எல்லாருமே அக்ரி பண்ணிவிட்டு அவரு கூடயே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து சீன் ஒன்னுடைய சம்மரி. சீன் டூவோடைய சம்மரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சீனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. யாருக்கிட்ட அப்படின்னா, கேலிபன் இருக்கார்ல, கேலிபன் வந்து போய் விறகெல்லாம் கேதர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்த சீனுக்கு வந்து போகுது. இப்போ கேலிபன் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அந்த வுட்டெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சு வைண்ட் அப் பண்ணுற நேரம் வந்துருச்சு, இருந்தாலுமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெருசாக ஒரு இடி விழுகுது. விழுந்த உடனே அந்த கேலிபன் வந்து மனசுக்குள்ளேயே வந்து சாலிலோகி ஓடுது, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ப்ராஸ்பரை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே அந்த மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி புலம்பிகிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறான், கண்டிப்பாக நம்மளுடைய இந்த மாஸ்டரான ப்ராஸ்பரை வந்து இந்த ஐலண்டை சுற்றி நிறையா ஸ்பிரிட்டை வந்து வச்சுருப்பான், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு நோட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொரு கேரக்டர் வந்து என்டர் ஆகுறாங்க. யார் அப்படின்னா, ட்ரிங்குலோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து என்டர் ஆகுது. அந்த கேரக்டர் யார் அப்படின்னா, கோர்ட் ஜஸ்டர் அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஒரு கேளிக்கை செய்கிற ஒரு மனிதர், அதாவது கேளிக்கை செய்கிற மாதிரி வந்து கோமாளி மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ரொம்பவே யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரோம் வந்து பெருசாகிட்டே இருக்குது, நிறைய தண்டர் லைட்னிங்ஸ் எல்லாம் நிறைய வருது, அதனால் வந்து
ரொம்பவே பயந்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஷெல்டர் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஐலாண்டை சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய கேலிபன் வந்து அவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே கண்டிப்பாக இது வந்து ப்ராஸ்பரா அனுப்பின ஏதோ ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன் அப்படின்னா அந்த ஐலாண்டில் வேற யாருமே கிடையாது, ஷிப்ரேக் ஆனது எதுவுமே வந்துட்டு கேலிபனுக்கு தெரியாது. அதனால் வந்து கேலிபன் என்ன யோசிக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட் தான், ப்ராஸ்பரா வந்து நம்மளை வந்து நோட் பண்ணுறதுக்காக அனுப்பின ஸ்பிரிட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே பயந்துட்டு தரையோட தரையாக படுத்துடுறான். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பிரிட்டோடைய கண்ணில் வந்து நம்ம மாட்டக்கூடாது, மாட்டினா நம்மளுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு தரையோட தரையாக படுத்துடுவான். ஸோ இந்த டைமில் வந்து ட்ரிங்கிலோ ரொம்பவே அர்ஜென்ட்டாக வந்து நம்மளுக்கு ஷெல்டர் வேணும், அடுத்து வேறு பெரிய மழை வரப்போகுது, பெருசாக ஸ்டோம் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது கேலிபனை வந்து பார்த்துருவான். பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவனுடைய அந்த டிஸ்பிகரான அந்த இதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். அதாவது நம்ம இவனை கொண்டு போனோம் அப்படின்னா இவனை பார்க்குறதுக்கு வந்து மான்ஸ்டர் மாதிரியே இருக்கான், ஸோ இங்கிலாந்து கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு என்டர்டெயினாக இருக்கும், அதே மாதிரி நிறைய காசு சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருப்பான். பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பெருசாக தண்டர் எல்லாம் பெருசாகிடும், அப்புறம் அந்த இடத்துல இந்த ஸ்டோமெல்லாம் ரொம்பவே பெருசாக க்ரோ ஆகிரும். ஆனதுக்கப்புறம் இவனுக்கு ஷெல்டர் வேணும் அப்படின்றதுக்காக அப்படியே க்ரோல் பண்ணிட்டு போய் கேலிபனுடைய மேலாடையில் உள்ளே போய் அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான். ஸோ இந்த டைமில் வந்து இன்னொரு சர்வைவரான ஸ்டெஃபனோ அப்படின்ற ஒருத்தர் வருவார். இவர் யார் அப்படின்னா பட்லர், அதாவது அங்கேருந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு ஹெட் மாதிரி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஷிப் ரேக் ஆனதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்த அந்த பேரலில் இருந்த அந்த ட்ரிங்கெல்லாம் அந்த அதை ஒயின் எடுத்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வருவார், ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வருவார். வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே கீழே படுத்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னா கேலிபன், அப்புறம் வந்து ட்ரிங்கில் வந்து கீழே அப்படியே படுத்திருப்பாங்க. படுத்திருக்கிறத பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான், அதாவது டூ ஹெட்டட் மான்ஸ்டர் வித் ஃபோர் லெக்ஸ் அப்படின்னு வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுவாள். ஸோ இவன் வந்து அந்த கோட் அதாவது அந்த கிளாக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டால, யார் ட்ரிங்க்குள்ளே போய் அந்த கிளாக்குள்ளே ஒளிஞ்சதுனால ஃபோர் லெக்ஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி டூ ஹெட் வந்து தெரியுது. ஸோ இதை பார்த்த உடனே நம்மளுடைய ஸ்டெஃபனோ வந்து இது பெரிய மான்ஸ்டர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ உடனே நம்ம ஸ்டெஃபனோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேலிபனுக்கு வந்து மிச்சம் மீதி இருந்த கொஞ்சம் ஒயினை வந்து கேலிபனுக்கு கொடுப்பான். கொடுத்த உடனே கொஞ்சம் அதை குடித்ததுக்கப்புறம் கேலிபன் வந்து ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா டூ நாட் டோர்மெண்ட் மீ ப்ரீதி அப்படின்ற மாதிரி, என்ன வந்து இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தாதீங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் அப்படி சொல்லுவான் அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு அதாவது ட்ரிங்கிலோ அண்ட் ஸ்டெஃபனோ வந்து அவனுடைய மாஸ்டரை அனுப்பின ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இதை மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படி பண்ணும்போது ட்ரிங்கிலோ உள்ளே இருந்துட்டு திடீர்னு இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்கும்போது ஸ்டெஃபனோவாக இருக்கும், அதாவது அவனுடைய ஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ உடனே வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடும். என்ன அப்படின்னா ஓகே நம்மளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நம்மளோட இன்னொருத்தனும் பொழைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாயிரும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால ரொம்பவே சந்தோஷமாயிரும். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நல்லா டான்ஸெல்லாம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. கேலிபன் வந்து மேலும் மேலும் அதை இருக்கிற அந்த ஒயினெல்லாம் குடிச்சிட்டே இருப்பான். ஏன்னா அவன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒயினையும் குடிச்சிருப்பான், இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு லிக்கர் வந்து இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் வந்துட்டு ஃபுல்லாக குடிச்சிட்ருப்பான். இந்த ட்ரங்கன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெஃபனோ வந்துட்டு தன்னுடைய நியூ மாஸ்டராக வந்து இருக்க சொல்லி இது பண்ணுவான். அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அது மாதிரிலாம் அவன் வந்து ஆஃபர் பண்ணுவான். ஆஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெஃபனோடைய ஃபுட்டை வந்து கிஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு உண்மையாக இருப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு கேலிபன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சரி வாங்க நம்ம போய் இந்த ஐலாண்டோடைய எல்லா ஒண்டர்ஸையும் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். கூப்பிட்றதோட ஆக்ட் டூ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆக்ட் த்ரீயை வந்து த்ரீயோடைய சம்மரியை பார்த்துடலாம். ஸோ இந்த சீன் யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்டினண்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சீனில் ஃபர்டினண்ட் இருப்பார், ப்ராஸ்பரா வருவார், அதே மாதிரி நம்மளுடைய ஹீரோயினான மிரண்டா வந்து வருவாங்க. ஸோ இவங்களுக்கு மூணு பேருக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷனை தான் இந்த சீன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபர்டினண்ட் வந்து ப்ராஸ்பரோ கொடுத்த எல்லா டாஸ்கையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான். ஸோ எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னா ஃபர்டினண்ட்டுக்கும் மிரண்டாவுக்கு இடையில ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ப்ராஸ்பரோ வந்து ஃபர்டினண்ட்டை கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் நம்மளுடைய ஃபர்டினண்ட் வந்து இதுக்கு முன்னாடி அப்படிலாம் எந்த ஒரு வேலையுமே செஞ்சுருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் பிரின்ஸ் ஆச்சுல்ல. ஸோ அவன் வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹார்ட் லேபர்லாம் நான் பண்ணதே இல்லை, ஆனாலுமே இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் மிரண்டா வந்து என்னை இந்த நிலைமையில பார்த்தா அப்படின்னா அவளுக்கு அவள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ அந்த ஒரே விஷயத்துக்காக அவள் கண்டிப்பாக அழுவா, அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாள் அப்படின்ற ஒரே சந்தோஷத்துக்காக எனக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவன் நினச்சிட்டே அந்த வேலையை செஞ்சுட்ருப்பான்.
அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டா வந்து அப்பியர் ஆவாங்க, மிரண்டா வந்து வருவாங்க, ப்ராஸ்பெரோ வந்து பின்னாடியே வருவார், வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்றுப்பார், மறைஞ்சு நின்றுட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுப்பார். ஸோ மிரண்டா வந்து நம்மளுடைய கோஆர்டினேட் ஒர்க் பண்ணுறதை பார்த்தோன்னே ரொம்பவே ஒரி பண்ணுவாங்க. ஒரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே உங்களுக்காக நான் இந்த வேலையை வந்து வேலையில் வந்து ஷேர் பண்ணிக்குவா, நான் உங்களுக்கு அதை அந்த ஹெல்ப் பண்ணுவேன் இந்த ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டவுடனே கோஆர்டினேட் வந்து வேண்டாத வேண்டாம், எனக்கு வந்து எந்த வேலையுமே நீ செய்ய வேணாம், நீ ஏதாவது அப்படி ஏதாவது பண்ண அப்படின்னா எனக்கு அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நான் இப்போ பண்ணுற வேலை கூட எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் போகும்போது ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுவாங்க. இதை வந்து ப்ராஸ்பரோ வந்து பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார், கண்டிப்பாக வந்து கோஆர்டினேட் வந்து நம்மளுடைய டாக்டருக்கு வந்து ஒர்த்தியான ஒரு மேன் தான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பார். திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து ப்ராஸ்பரோ வந்து போயிடுவார். எதுக்காக போவார் அப்படின்னா, அந்த புக்ஸு இதை படிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அந்த ஆண்டனியோ அண்ட் த கிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த குரூப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறதுக்காக போயிடுவார். ஸோ இதோட சீன் ஒன்று முடியுது. சீன் டூ வந்து அகைன் இந்த கேலிபனோடைய குரூப்புக்கு போகுது. கேலிபன், ஸ்டெஃபனோ அண்ட் ட்ரிங்கிலோ இவங்க மூணு பேர் இப்போ சேர்ந்துட்டாங்கல்ல, ஸோ இந்த குரூப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா வந்து இந்த சீன் வந்து அமைச்சிருக்கு. ஸோ ஸ்டெஃபனோக்கு, ஸ்டெஃபனோ வந்து கேலிபனோடைய நியூ மாஸ்டர் ஆகிட்டாரு. ஆனாலுமே கேலிபன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவருக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கேலிபன் வந்து ட்ரிங்கிலோவை வந்து ஹேட் பண்ணுறான். ஏன் அப்படின்னா, ட்ரிங்கிலோ நம்மளுடைய கேலிபனை என்னன்னு சொல்லி கூப்பிடும் அப்படின்னா, த மான்ஸ்டர் த மான்ஸ்டர்ன்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பான். அதனால் வந்துட்டு கேலிபனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும். அதே மாதிரி அவன் மேலே ஒரு மாதிரி கோபத்திலே இருப்பான். ஸோ இப்படி இருக்கும்போது கேலிபன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போது நீங்கள் அதாவது ட்ரிங்கிலோ, ஸ்டெஃபனோ அண்ட் கேலிபன் இவங்க மூணு பேருமே சேர்ந்தால் அந்த குரூப் வந்துட்டு ஓவர் பவர் ஆயிரும், அதாவது ரொம்பவே பவர்ஃபுல்லாகிடும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ராஸ்பரோ அப்படின்னு என்னுடைய மாஸ்டர் இருக்கார், அவரை வந்து கொண்டுடலாம். கொண்டுட்டு அவருடைய புக்ஸ் எல்லாம், நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு, அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு டாக்டரும் இருக்குது, அந்த டாக்டரை வந்து நம்மளும் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்ன உடனே ஸ்டெஃபனோ வந்து உடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகே இப்போ இங்கே இருக்கிற அந்த மாஸ்டரை வந்து நம்ம கில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐலண்ட் ஃபுல்லாக நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துடும், நம்ம வந்து இந்த ஐலண்டுக்கு ரூலராக மாறிடலாம், அதே மாதிரி மிரண்டாவுக்கு வந்து ஹஸ்பண்டாக மாறிடலாம், அதாவது மிரண்டாவை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இந்த பிளானுக்கு வந்து ஓகே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவான். ஸோ இதையெல்லாம் வந்து நம்மளுடைய ஏரி ஸ்பிரிட்டான ஏரியல் வந்து கேட்டுட்ருக்கு, இன்விசிபிளாக இருக்குது, இன்விசிபிளாக இருந்துட்டு கேட்டுட்ருக்குது. கேட்டுட்டு இதை கண்டிப்பாக நம்மளுடைய மாஸ்டர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு ப்ராஸ்பரோவை நோக்கி வேகமாக வந்து போகுது. இதோட சீன் டூவோடய சம்மரி முடியுது. நெக்ஸ்ட்டு சீன் த்ரீ என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ கிங் ஆலன்ஸோட்ட போகுது. கிங் ஆலன்ஸோ, கான்சலோ இவங்களாம் இருக்காங்களா, அங்கே வந்து போகுது. ஸோ இப்போ கிங் ஆலன்ஸோ, அப்புறம் வந்து செபஸ்டியன் அண்ட் ஆண்டனியோ, கான்சலோ இவங்க மூணு பேருமே வந்து பிரின்ஸ் ஃபர்டினண்ட்டை தேடிட்டு போயிட்டு இருக்கிற அந்த சீனில் இருக்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க போகிற ஒரு வழியில் வந்து ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டேபிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அது மேலே ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு விருந்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்த உடனே இவங்க நாலு பேருக்கும் ரொம்பவே பசி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஃபீஸ்ட்டை நோக்கி வேகமாக ஓடுறாங்க. கூடி போயிட்டு சாப்பிட்லான்னு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ஏரியல் ஸ்பிரிட் வந்து அப்பியர் ஆகுது. தன்னைத்தானே வந்து வேறு மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி அப்பியர் ஆகுது. எப்படி டிஸ்கைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஹார்பி மாதிரி, அது ஒரு பெண் வேடத்தில், அந்த பெண் எப்படின்னா ஒரு இரக்கமற்ற ஒரு கொடூரமான ஒரு பெண் மாதிரி அது வந்துட்டு வேடம் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகுது. அது வந்த உடனே திடீர்னு பார்த்தா ஒரு தண்டர் அண்ட் லைட்னிங்லாம் வருது. அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த டேபிளை வந்து வேனிஷ் ஆகி போயிடுது. ஸோ ஏரியல் வந்து இப்போ பேச ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணுது, இதே மாதிரி நீங்கள் ரொம்பவே நிறையா சின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறையா வந்து தவறுகள்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் விதி தான் உங்களுடைய ஷிப்பை வந்து அந்த மாதிரி வந்து ரெக் பண்ணிச்சு, உங்களுடைய ஷிப் ரெக் நடந்ததுக்கு காரணமும் உங்களுடைய விதி தான், நீங்கள் பண்ண அந்த பாவங்கள் தான் அந்த மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஆலன்சோ வந்து அவனுடைய சன்னை வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஈவில் நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் தான் உங்களால் வந்து கிளியரான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடியும், அதனால் உங்களோட ஈவில் நேச்சரை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த ஏரியல் வந்து டிஸப்பியர் ஆயிடுது. உடனே அந்த மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, மறுபடியும் அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. அப்பியர் ஆகிட்டு ஒரு சாஃப்டான மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதுக்காக இந்த மிஸ்டிக்கல் கிரியேச்சர்லாம் ஒரு டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிளையும் கேரி பண்ணிட்டு வருது. ஸோ இப்போது நம்மளுடைய அந்த த கிங் ஆலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பையன் தான் முக்கியம், நான் செத்தாலுமே அவனுக்கு பக்கத்தில் தான் சாகணும், அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுனால அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் வந்து கிளம்புறாரு.
கிளம்பும் போது ஆண்டனியோ அண்ட் செபஸ்டியன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரையும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ போகும்போது சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த ஐலண்டில் இருக்க எல்லா ஸ்பிரிட்ஸையுமே வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஷாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ கான்சலோ வந்து ரொம்பவே ஒரி பண்ணுவார், என்ன அப்படின்னா எல்லாருமே பைத்தியமாயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரி பண்ணிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இதோட ஆக்ட் த்ரீயோடைய சம்மரி முடியுது. ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆக்ட்ஸோடைய சம்மரியும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணி அதிலேருந்து செலக்டிவான பாயிண்ட்ஸை மட்டும் கேதர் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் கண்டிப்பாக என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலில் வேறு மாதிரியான வீடியோஸையும் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுறோம். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டாட்டா டேக் கேர், பாய். திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ், ஃபைட் டு லேர்ன்.